தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வருகின்ற 27ஆம் தேதி என்னுடைய மகன் சிலம்பரசன் நடித்து மணிரத்னம் அவருடைய இயக்கத்திலே சக்கச்சிவந்த வானம் படம் திரைப்படம் வெளியாகிறது. இந்த படம் வெளிவரதில் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி இந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துடைய பிரச்சனையில் அந்த ப்ரொடியூசர் சிலம்புக்கு கொடுக்காத தொல்லை இல்லை, அவ்வளவு பேட்டி, அவ்வளவு காரசாரமான பேட்டி, அதெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பிரச்சனை. படம் ரிலீஸ் ஆகி 6 மாதத்துக்கு பிறகு அம்பு தொடுக்கிறார். அம்பாது வம்பா, அவரோட பின்னணி என்ன எழுச்சி பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சியில் இருந்தவர், என்னுடைய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த சீட்டை வச்சுட்டு அந்த கட்சியில் ஜெயிச்சுட்டு அந்த கட்சிக்கு கொடுத்தார் அல்வா. அம்மா அல்வாவை கொடுத்துட்டு ஆனால் வெளியில் போய் வேறு கட்சியில் சேர்ந்தார். இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு, எந்த இயக்கத்தில் இருக்கிறாருன்னு தெரியாது. ஒரு அரசியல்வாதி, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திட்டமிட்டு சில என் பையன் மேலே காழ்ப்புணர்ச்சி. நான் கேட்குறேன், ஒரு ப்ரொடியூசர் அந்த அன்பானவன் சரன் கொடுத்த முதல் செக் ரிட்டன், அதையும் மீறி என் பையன் அந்த மன்னிச்சு பெருந்தன்மையோட அந்த படத்தில் நடித்தார். அது மட்டுமல்ல, எவ்வளவு ஏச்சி பேச்சு, இன்னொன்று ஒரு நாள் ஷூட்டை கூவத்தூரில் பிரச்சனை, கூவத்தூரில் எம்எல்ஏக்களை கூட்டி வச்சுட்டு பிரச்சனை, அதிமுக கொடி போட்ட வண்டியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரவுடிஸ் வச்சுட்டு ஷூட்டிங் கூப்பிட்றாரு. அந்த வண்டியில் கூவத்தூர் பக்கம் வரணும்னு ஒரு அரசியல் முத்திரை குத்துறதுக்கு என் பையன் போகல. வீட்டுக்குள்ளே ஃபுல் போலீஸை வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு ரெவடிஸை வச்சுக்கிட்டு பண்ணார். நான் போய் பெட்டிஷன் கொடுத்துருப்பேனா, என் மகனை வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் புகார் கொடுக்க விரும்பல. ஆனால் நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வீட்டு வாசலுக்கு போலீஸ் இருந்தது, அவர் அப்புறப்படுத்தி இருந்துச்சு. அப்படியெல்லாம் பண்ணவர் இவ்வளோலாம் எதுக்கு? ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன கான்ட்ராக்ட், ஒரு சின்ன ஒரு தொழில் செய்கிறவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். அந்த படத்தில் நடித்த சிலம்புகிட்டோடைய ஒப்பந்த பத்திரம் அவர்கிட்ட இருக்கா? தயாரிப்பாளர் சங்கம் கேட்டிருக்குமா? இல்லை அவர் மேலே விசாரணை கூப்பிட்டேன், நடிகர் சங்கம் கேட்டுக்கோ, நான் கேட்டேன். அவர்கிட்ட ஒப்பந்த பத்திரம் முதல்ல இருக்க கேளுங்க, ஒப்பந்த பத்திரம் கூட அவர்கிட்ட கிடையாது. ஏன்னு கேட்டாக்க, ஒப்பந்த பத்திரம் வச்சு கொடுக்கல, தகுதி இல்லாதவர். ஒரு சட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிடிஎஸ் பிடிச்சாரு, பையனை கட்டினாரா? சர்வீஸ் டாக்ஸ் பிடிச்சாரு, கட்டியிருப்பாரா? கட்டல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு முழு சம்பளம் கொடுக்கல. நடிகர் சங்கத்தில் பெட்டிஷன் கொடுத்தும் நடிகர் சங்கம் வாங்கி தரல. ஏன்னா நடிகர் சங்கத்தில் என் பையன் யாரையோ எதிர்த்து தேர்தலில் நின்று விட்ட ஒரே காழ்ப்புணர்ச்சி. அதனால ஒரு பக்கம் நடிகர் சங்கம், ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம், சிலம்பு நடிப்பாரா, சிலம்பு படத்துக்கு ரெட்டு, இந்த ரெட்டெல்லாம் மீறி போராட முடியும். நாங்கள் பீப் சாங் பிரச்சனை வந்து நானும் என் பையனும் போராடினோம், எங்கே போராட்டம் வேற. ஆனால் சிலம்பு நடித்தாலே வந்து ரெட்டு போடுவோன்றதெல்லாம் மீறி மணிரத்னம் அவர்கள் இந்த சக்கச்சிவந்த வானம் படத்தில் சிம்புவை நடிக்க வைத்து இன்னைக்கு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கார். அந்த மணிரத்னத்துடைய அந்த மனித தன்மைக்கு, அந்த மனசுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. படம் வியாழக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகக்குள்ளே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து போட்டால் தான் சக்கச்செவேர்னு நாக்காகும், சக்க சிவந்து நாக்காகும். அது மட்டுமல்ல, காதல் உற்ற கண்ணி உறுத்தியும் கனி போன்ற கண்ணம், காதல் வயப்பட்டு விட்டால் கண்ணி உறுத்தியும் கண்ணம் ஒரு கனி போன்ற கண்ணம், அது கண்ணி சிவந்து விட்டால் அது செக்க சிவந்த நாணம். அந்த செக்க சிவந்த நாணம், அது சீதையவள் கொண்டால் செக்க சிவந்த நாணம், அதை கண்டதும் ராமன் விட்டது பாணம், ராமன் பார்த்த மாத்திரத்திலே இழந்தான் நிதானம், நெஞ்சத்தை தந்தான் தானம், கண்ணாலே பாடினான் கானம், சீதை கொண்டது உடனே செக்க சிவந்த வானம், காரிலே கிழித்துக் கொண்டு கதிரவன் வர தொடங்கிவிட்டால் அது செக்க சிவந்த வானம். அது மட்டுமல்ல, உதயம் வரும் பின்னே உஷத்காலம் வரும் முன்னே என உள்ள கடலை உள்ளங்கையால் வானம் வாரி அணைத்துக் கொண்டால் செக்க சிவந்த வானம். அப்படி இந்த செக்க சிவந்த வானம் ஒரு கவித்துவமான டைட்டில் வச்சிருக்காரு மணிரத்னம். அந்த படத்தில் என் பையன் நடிச்சிருக்காரு. அதில் இந்த என்னுடைய நண்பர் விஜய் சேதி போன்றவர்களும், இணைய நண்பர் அரவிந்த் சாமி போன்றவர்களும், நம்ம அருண் விஜய் போன்ற பல எண்ணற்ற ஜோதிகா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. என்னுடைய ரசிகர் மன்ற தொடர்ந்துருக்கு. நான் உறவை காத்திகளின்னு என் பையனை உருவாக்கின காரியே, என் பையனுக்கு நான் ஃபாதர்னு சொன்னேன். சிலம்பரசன் ரசிகர் மன்றத்து தோழனுக்கு நான் இன்ன வரைக்கும் காட் ஃபாதராக இருக்கேன். என்னை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசிகர் மன்றத்து தோழனுக்கு நன்றி. நாங்கள் சிம்புவோட எந்த பிரச்சனை இருந்தாலும் சிம்பு இன்றைக்கி தாங்கி நிற்கிறாருனா, அது காரணம் தூண் இருந்தால் தாங்க ஒரு மண்டபம், தொண்டை இருந்தால் தாங்க ஒரு கட்சி,
ஒரு மன்றம் இருந்தால் தாங்க ஒரு நடிகன். என் பையனை தாங்கிறது இந்த மன்றங்க, ரசிகர் மன்றங்க. என்ன தாங்கி நிறுத்தினது என் டிஆர் மன்றம்னா, இன்றைக்கி என் சிம்பு மன்றத்தை தாங்கி நிறுத்தக்கூடிய இந்த எஸ்டிஆர் மன்றத்து தோழர்கள். ஆனால் இந்த என் மகன் எஸ்டிஆரோடு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். செக்கச்சி வந்த வானத்துக்கு ரொம்ப நல்லா நீங்கள் அத்தனை அமைப்புகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீங்கள் நல்லா பண்ணணும். சிம்புவோட ஃபாதராக மட்டும் இல்லை, சிம்புவோட காட்ஃபாதராக இந்த இது பண்ண நீங்கள் எல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு தான் இந்த படம் முடிஞ்ச உடனே விரைவிலேயே மன்றத்து தோழர்கள் அத்தனை நிர்வாகிகளை சந்தித்து சிலம்பு அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் டோட்டலாக மன்றத்தின் அமைப்பு புனரமைப்பு செய்யப்படும், மாற்றி அமைக்கப்படும். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.